மழை வந்த காரணத்தினாலே அது இடிந்து சரிந்து விழுந்திருக்கிறதே. ஒரு பாலம் கட்டக்கூடிய 2 கோடி ரூபாயிலிருந்து எத்தனை ரூபாய் நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள்? வணக்கம். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இப்போது மோடியால் காணொளி மூலம் திறந்து வைக்கப்பட்ட, அதாவது போர்ட் பிளேயர் விமான நிலையம், புதுப்பிக்கப்பட்ட போர்ட் பிளேயர் விமான நிலையம் மோடியால் சில நாட்களுக்கு முன்பதாக காணொளி மூலம் திறந்து வைக்கப்பட்டது. அந்த விமானத்தினுடைய தற்போது ஒரு பகுதி தற்போது சுக்குநூறாக இடிந்து கிடக்கிறது. அதாவது ஒரு ஃபால் சீலிங்ஸ் மொத்தமாக இடிந்து கிடக்கிறது. ஏன், எப்படி? மோடி தொட்டதெல்லாம் நாசத்தின் விளைவாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக குஜராத்தில் இருக்கக்கூடிய மோபி பிரிட்ஜ் அப்படிங்கிறத 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி மறுமுறை திறப்பதற்காக மோடி சென்றார். மோடி திறந்து விட்டு சென்று 5 நாட்கள் கழியவில்லை, 138 பேர் அந்த பாலம் இடிந்து விழுந்ததனால் கொல்லப்பட்டனர். இதற்கு யார் காரணம்? மோடி அதற்கு ராஜினாமா செய்தாரா? அவர் வந்து திறந்து வைத்து 5 நாட்களே கடந்திருக்கிறது, அதற்குள் 138 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். யார் இதற்கு காரணம்? மோடி செல்லும் இடமெல்லாம் சொல்லுவார், எங்களுடைய அரசாங்கம் ஊழலற்ற அரசாங்கம், மக்களுக்கான அரசாங்கம். இது ஊழலற்ற அரசாங்கமாக இருந்திருந்தால் ஏன் நேர்த்தியாக ஒரு பாலத்தை கட்டி முடிக்க வேண்டியதுதானே? ஒரு மழை வந்த காரணத்தினாலே அது இடிந்து சரிந்து விழுந்திருக்கிறதே, அதை கூட ஒழுங்காக பார்க்க முடியாமல் அந்த அளவிற்கு ஒரு பாலம் கட்டக்கூடிய 2 கோடி ரூபாயிலிருந்து எத்தனை ரூபாய் நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்விதான் அன்னைக்கு காங்கிரசினுடைய அப்போது பதவியேற்று இருக்கக்கூடிய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே மோடியை பார்த்து கேள்வியை கேட்டார். இதற்கு அடுத்தபடியாக இதே வரிசையில் மோடி புந்தல்காடில் இருக்கக்கூடிய 6 வழிச்சாலை பெரிய ஒரு நேஷனல் எக்ஸ்பிரஸ் ஹைவேயை திறந்து வைத்தார். ஒரே ஒரு மழைதான், குகை மாதிரியான அளவிற்கு மிகப்பெரிய ஓட்டைகள் அந்த ரோடில் பள்ளங்களாக காட்சி அளிக்கப்பட்டன. இதுவும் இவர்கள் சொல்ற மாதிரி ஊழலற்ற அரசாங்கம் செய்யல, மக்களுக்கான அரசாங்கம் சிறியதாக ஊழல்களை செய்து கொண்டிருக்கிறது. அல்லாமல் பாஜக ஒன்றும் ஊழலற்ற அரசாங்கம் அல்ல, அவர்கள் ஊழலே செய்ய மாட்டார்கள். இதே போன்று ரோடில் சிறிது குகைகளோ கிணறுகளோ துளைகளோ வந்தால் அதை மக்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்றால் அது மிகச் சரியான அளவில் மக்களுக்காகவே கட்டி முடிக்கப்பட்ட பாலங்களும் ரோடுகளும் தான் இது. இப்படி இந்த வரிசையில் தற்போது ரீசெண்டாக ஒரு விஷயம் கூட சேர்க்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் சுற்றுலாத்துறையை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்த வேண்டும். இதுதான் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய அடுத்த ஒரு கொள்கையாக இருக்கிறது. வரும் காலங்களில் 500,000 மக்கள் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவிற்கு வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக விமான சேவையை சரியாக தொடங்குவதற்காக பழைய போர்ட் பிளேயர் விமான நிலையத்தை தற்போது அவர்கள் வந்து சீரமைத்து புதியதாக நிறுவி சில நாட்களுக்கு முன்னர் மோடி காணொலி மூலம் அந்த விமான நிலையத்தை திறந்து வைத்தார். திறந்து வைத்த 2வது நாளிலேயே அங்கிருக்கக்கூடிய ஒரு ஃபால்சிங், அதாவது டிக்கெட் கவுண்டர் மீறி இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஒட்டுமொத்தமாக இடிந்து விழுந்து தரையில் கிடக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டதற்கு இவங்க வந்து ஒரு சாக்கு போக்கு சொல்றாங்க. அதாவது மோடி திறந்து வைத்தாலும் இந்த கட்டிடம் தற்போது கட்டுமான பணியில் தான் இருக்கிறது. இது ஒன்னு. 2வது என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் சில வேலைகள் செய்து கொண்டிருந்தோம், அப்போது ஃபால் சீலிங்கை வந்து நாங்கள் தளர்வாக வைத்து விட்டோம். அந்த நேரத்தில் காற்றடித்த காரணத்தினால் அந்த ஃபால் சீலிங் வந்து கீழே விழுந்துருச்சு. இதனால் மக்களுக்கு ஏதும் பாதிப்பில்லை, இது பெரிய விபத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் துச்சமாக அதை களைந்திருக்கிறார்கள். இது ஒரு விபத்தே இல்லை, இது ஒண்ணுமே இல்லை, இது ஒரு சின்ன விஷயம். ஏன் வந்து இதை வந்து எதிர்கட்சிகள் இவ்வளவு பெரிய விஷயமாக மாற்ற வேண்டும்? மாற்றுறதுக்கு ஒண்ணும் இல்ல, மோடி திறந்து வைத்த விஷயம் எல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். எங்கெல்லாம் அவருடைய கைப்பற்றிருக்கிறதோ அங்கெல்லாம் நாசமாகி கொண்டுதான் இருக்கிறது. எப்போதிலிருந்து இந்திய ஆட்சி கட்டிலில் ஒரு பிரதமராக உட்கார்ந்தாரோ அன்றிலிருந்து மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றனர். மத கலவரத்திலிருந்து தொடங்கி ரோட்டில் ஆழ்துளை கிணறு கொண்டு வருவதற்கு கூட ஊழல் செய்கின்ற அரசாங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது பாஜக. ஆனால் இவர்கள் சொல்வதோ, நாங்கள் யாருக்காக ஊழல் செய்ய வேண்டும், நாங்கள் மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்வதெல்லாம் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருந்தோம். சரி, இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, இப்படி 3 சம்பவங்கள் தொடர்ச்சியாக மோடி திறந்து வைத்த சில நாட்களிலேயே அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதை ஒரு எதிர்கட்சியினுடைய மாதத்தில் செய்திருந்தால், இதற்கு முன்னதாக நினைவு இருக்கிறது அவங்களுக்கு, மேற்கு வங்கத்தில் இப்படி ஒரு பாலம் இடிந்து விழுந்து 38 பேர் உயிரிழந்தார்கள். அப்போது மோடி என்ன கூறினார்? மம்தாவுடைய ஆட்சி கடவுளுக்கே பொறுக்கவில்லை, கடவுள் கொடுத்த தண்டனை தான் இந்த பாலம் இடிந்து விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தால் இப்போது இந்த விமான நிலையத்தில் சரிந்த ஃபால் சீலிங்கும் சரி, ரோட்டில் விழுந்த ஆழ்துறை கிணறுக்கும் சரி, குஜராத்தில் நடந்த மோபி பாலம் இடிப்பும் சரி,
இது கடவுள் யார் மீது கோபத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இது அனைத்தும் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மோடிதான் மக்களுக்கு விளக்கம் தர வேண்டும். அதுவரை இவர்களுடைய ஆட்சி இப்படி இருக்கும் வரை ரோடில் குண்டு குழியிருந்தாலோ பாலங்கள் இடிந்து விழுந்தாலோ அது எதுவுமே ஊழலற்ற அரசாங்கம் அல்ல. மொத்தத்தில் இவர்கள் வந்து திருட பிறந்தவர்கள், களவாட பிறந்தவர்கள். திருட்டையும் ஊழல் மிகுந்த அரசையும் மட்டுமே இவர்கள் மக்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது மற்றும் ஒரு சான்று. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.